எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்குவோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம்னு எடுத்துட்டீங்கன்னா 19,532 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் 19,468 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா 19,432 புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங், 19,432 டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்புறம் 19,462 அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே தாண்டதுக்கு ஒரு அரை மணி நேரம் சடன் நடந்துச்சு மார்க்கெட் தொடங்கினிருந்து. ஆனால் சுவாரஸ்யம் என்னன்னா, நான் இன்னைக்கு அதே இடம் தான் இன்ட்ராடேயோட பையபோவமாக இருந்துச்சு. இன்ட்ராடேயோட இன்னைக்கு பையபோவ பார்த்தீங்கன்னா 19,462 டார்கெட் 1,502 அண்ட் டார்கெட் 2,19,552. அப்போ அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே இன்ட்ராடே பையப்போ அந்த ரேஞ்ச் கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபைட் இருந்துச்சு. ஸோ பியர்ஸ் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாங்க. புல்ஸ் 432 மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து வெளியே போகணும், அப்பதான் பாசிட்டிவ் ஓப்பனிங் கேப்சர் பண்ண முடியும். 19,462 தாண்ட ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபைட்க்கு அப்புறம் தாண்டாங்க. அப்படி தாண்ட உடனேயே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மார்க்கெட் அந்த 19,532 அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவை தொடர்றதுக்கு 3 மணி நேரம் ஃபைட் நடந்துச்சு. 3 மணி நேரம் பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புல்ஸ் நகர விடல 19,532 தொடர்றதுக்கு. ஏன்னா 19,532 தொட்டாச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் புல் ராலிக்கு எந்த ஒரு தடங்களுமே இருக்காது. டெஸ்டிங் ரேஞ்சஸ் எல்லாமே தாண்டிருச்சு. ஆல்ரெடி நெகட்டிவ் கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸும் கிடைச்சிருச்சு. கன்வீனியன்ட்டா புல்ஸ் அவங்களுடைய செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்ல பிளேஸ் ஆயிருவாங்க. இன்னைக்கு தான் பியர்ஸ்க்கு இருந்த கடைசி வாய்ப்பும். ஸோ அந்த வேல்யூ 19,532 அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்கை தொடர்றதுக்கு, பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே தொடர்றதுக்கு அவ்வளோ ஃபைட்டு. கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே இன்னைக்கு எக்ஸ்பிரிங்கிறதுனால அந்த எக்ஸ்பிரி ப்ரெஷரில் க்ளோசிங் ப்ரெஷரில் தான் புல்ஸாக அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதே தவிர, இன்னைக்கு சப்போஸ் எக்ஸ்பிரி இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு இன்னுமே அந்த கடைசி அரை மணி நேரமும் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, எனிவே 19,532 புல்ஸ் அச்சீவ் பண்ணிடுறாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் 19,535 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கன்வீனியன்ட்டாக 19,532 ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு புல்லுக்கு சாதகமான ஒரு க்ளோஸ் தான், மறுப்பே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இப்போ புல்ஸுக்கு அவங்களுடைய செகண்ட் செட்டாக புல் ராலிக்கு ரொம்ப பார்த்து ரொம்பவுமே கிளியராக இருக்குது. ரொம்பவுமே கிளியராக அவங்க அமைச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த க்ளோஸின் மூலிமா, இந்த க்ளோஸின் மூலிமா ரொம்ப கிளியராக இருக்குது. அதே மாதிரி தான் இன்ட்ராடேலையும் பையபோக்கு மேலே கிளாஸ் ஆன மார்க்கெட்டு டார்கெட் 1,502 டார்கெட் 1 அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் டார்கெட் டூ வந்து 5,52 19,552 அந்த டார்கெட் 2 இன்னைக்கு அச்சீவ் பண்ணுது. நீங்கள் இந்த இன்னைக்கு நடந்த அந்த வாரில் பார்த்தீங்கன்னா 19,532 பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்களே, டிஃபெண்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் ரொம்ப கீழேயும் புல்ஸ் விடல. டார்கெட் 1 தன்னுடைய பேஸ் ஆக்கி டார்கெட் 1 எல்லா டிஃபென்ஸையுமே புல்ஸ் பிளேஸ் பண்ணாங்க. அந்த பேஸ் பண்ண விதம், புல்ஸ் அந்த 19,532 பிளேஸ் பண்ண விதம் ரொம்பவுமே அருமையாக இருந்தது. இன்னைக்கு அந்த மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். எனவே 19,532 க்ளோஸ் பண்ணது மூலிமா புல்ஸ் அவங்க தான் இன்னைக்கு வின் பண்ணாங்க. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இதில் எந்த விதமான இது இல்லை, ஆக்சுவலாக பியூர் பாசிட்டிவ் க்ளோஸ். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் அதே தான். 19,532 அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே. பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கும், பிரச்சனை எதுவும் இருக்காது. கன்வீனியண்ட்டாக இப்போது செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டில் புல்ஸ் இருக்காங்க. செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டில் புல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கன்வீனியண்ட்டாக இருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 19,532 பாசிட்டிவ் ஓப்பனிங் க்ளோஸ் இன்னைக்கு பாசிட்டிவ். நாளைக்கு ஓப்பனிங் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதோட ஹடு 19,728 நோக்கி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இடையில இந்த 568 எல்லாம் கொஞ்சம் ஓய் இருக்கு, பட் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய தடங்களா இருக்காது. ஒரு 1-2 மணி நேரம் அங்கே தாக்கு பிடிக்கும் மார்க்கெட். அந்த பியர்ஸ் வந்து அங்கே மார்க்கெட்ல குறைச்சல் கொடுப்பாங்க. பட் அது வந்து ஒரு எப்போ 432 மேல இன்னைக்கு மார்க்கெட்டை கன்வீனியன்ட்டா வச்சுட்டாங்களோ அண்ட் 532 மேல க்ளோஸ் கொடுத்துட்டாங்களோ அப்புறம் இந்த சின்ன சின்ன ஹடல்ஸ் எல்லாம் 1-2 மணி நேரமான ஹடலா புல்ஸ்க்கு மாறிடும். ஸோ அந்த 622 568 இங்கெல்லாம் மார்க்கெட்ஸ் வந்து பியர் சைட்ல இருந்து அப்போசிஷன் பார்ப்பாங்க. அதாவது அங்க தடங்கள் இருக்கும், ஹடல்ஸ் இருக்கும், பியர்ஸ் அங்க மார்க்கெட்டை தடுத்துனதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஸோ அதை தாண்டா பொசிஷனல் ஹடல் 19,728. செகண்ட் செட்டோட புல் மார்க்கெட் வந்து 19,922 தான் முடியுது. இது அப்பர் சைடு. இப்போ பியர்ஸுக்கு வருவோம். பியர்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க
நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் 19,432 ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 19,432 ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 19,462 அப்படிங்கிற நெகட்டிவ் ஓப்பனிங், 19,462 கீழே ஓப்பன் பண்ணாங்கன்னா திரும்பவும் 19,432 ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு பியர்ஸுக்கு கிடைக்கும். அதுல அவங்க பயன்படுத்தி அந்த 19,432 பிரேக் பண்ணி 19,362 பிரேக் பண்ணா 19,132 வரைக்கும் அவங்க போலாம். பட் 19,432 பிரேக் பண்றதே அவங்களுக்கு மலையாத காரியமா போயிடும் நாளைக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ ப்ரெஷர்லையுமே அவங்க புல்ஸ் வந்து 19,432 டிஃபெண்ட் பண்ணி 19,532 மேலே க்ளோஸ் பண்ணுறது மூலயமா அவங்க ரொம்பவுமே கன்வீனியண்டான ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. சப்போஸ் நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிதுன்னா 432 டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மறுபடியும் 432 நோக்கி பியர்ஸ் ப்ரெஷர் போடுவாங்க. இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தெரியல, அது போய் நம்ம பார்த்துருவோம் இப்போது. நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கிற பட்சத்தில் அதிகபட்சம் 432 தான் மார்க்கெட்டோடைய டிஃபென்ஸாக இருக்கும், அதை தவிர வேறு எதுவும் இருக்காது. இதுதான் நிஃப்டியோடைய லெவல்ஸ், நிஃப்டியோடைய வேல்யூஸ். இப்போ நம்ம ஓஐ என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் முறைட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வி வில் பி கிளியர். ஓஐ பொறுத்த மணிக்கு இன்னைக்கு எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, அதனால் நம்ம நாளத்த 13ஆம் தேதி ஓஐ தான் நம்ம வாட்ச் பண்ணணும். 13ஆம் தேதி ஓஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஹெவி பொசிஷனிங் இருக்குது, ஆனால் கால் ஷார்ட்ஸை விட புட் ஷார்ட்ஸ் ரொம்ப அதிகமான பொசிஷனிங் இருக்குது. நீங்கள் கால் ஷார்ட்ஸோடைய பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணிங்கன்னா புட் ஷார்ட்டோடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஹெவி. நீங்கள் அக்னிமை 19,500 நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே 200% அங்கே 500% கொண்டு வந்து காம்படிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். 19,450 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஈக்குவல் தான், ஆனால் இங்கே இன்னைக்கு 200% தான் கால் சேல் ஓஏ ஏரா இருக்குது, அங்கே 500% அப்படின்னா இன்னைக்கு தான் பூரா பொசிஷனுமே நடந்திருக்கு. கால் புட்டோட சைடில், புட்டோட சைடில், புட்டு ஓஏ சைடில் இன்றைக்கி தான் பூரா பொசிஷனுமே நடந்திருக்கு. ஓவராலாக 19,350 வரைக்குமே கன்வீனியண்ட்டான அடிஷன் இல்லை கால் சைடில். கால் ஓஏ சைடில் 19,350 வரைக்குமே பெரிய அளவில் ஓஏ ஏராகலாம், அங்கங்கே ஓஏ கம்மியாகவும் இருக்குது. 19,350 ஓஏ கம்மி தான் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 19,362 அதாவது மார்க்கெட்டோடைய கரெக்ஷனோடைய என்ட்ரி பாயிண்ட், மார்க்கெட் கரெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட் அந்த 362 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் 19,362க்கான வாய்ப்பு ஓஏ படி இல்லை. என்ன மார்க்கெட்டோடைய கால் அடிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 19,350 வரைக்குமே கவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ 362க்கு வாய்ப்பு இல்லை, அது விட்டுருவோம். அப்போ நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 19,432 மார்க்கெட்டை திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இந்த சைடு வருவோம். இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் 19,500 இருக்கக்கூடிய கால் ஷார்ட்ஸ் கவர் ஆக ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கும்பொழுது தேவல் ரன் ஃபார் தி கவர், கால் ஷார்ட்ஸ் கவர் ஆரம்பிக்கும். அது மார்க்கெட்டை இன்னும் புஷ் பண்ணும். அப்படியே புஷ் பண்ணாலுமே இங்கே 19,550 அல்லது 600 பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் காலோடைய புட்டோடைய ஓய் அடிஷன் இருக்குது, புட்டோடைய ஓய் அடிஷன் இருக்குது. அது கவர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆனாலுமே நான் 568 ஒரு 2-3 மணி நேரம் ப்ரெஷர் இருக்கதா செய்யும். அந்த வேல்யூ கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதா ஓஏலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் கூட தாக்கு பிடிச்சிடலாம். இந்த 622 தான் எனக்கு தெரிஞ்சு 622 அதிகமாக தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில். 568 அண்ட் 622 நீங்கள் பொசிஷன்ஸ் கவர் பண்ணுறதோ அல்லது ஹெச் பண்ணுறதோ ரொம்ப முக்கியமானதாக படுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் கரெக்ஷனுக்கு மார்க்கெட்டில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஓஏயோட ஓவரால் ஃபிக்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மேலே ஏறுறது வந்து ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவான மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்றா ஃபுட் சைடில் நிறையா ஓஏ வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு அது 19,500 கால் ஷார்ட்ஸ் கவர் ஆகும்பொழுது ஃபுட் ஷார்ட்ஸில் ஓஏ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதோட கவரிங்கெல்லாம் இந்த சைடு பையிங்காக மாற ஆரம்பிக்கும். ஃபுட் ஷார்ட்ஸோடைய ஓஏ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங்கில் அதிகபட்ச வாய்ப்பு அப்படிங்கிறது 19,432. பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் 568 622 ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணலாம். அண்டு மார்க்கெட் புல் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்குது, அது ரெண்டு விதமான மாற்றுக்கிறது. செகண்ட் செட்டை புல் மார்க்கெட்டுக்குள்ளே கன்வீனியண்ட்டாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, மெல்லமாக போகுமா வேகமாக போகுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே மாறுபடும் நாளைக்கு ஓய் அடிஷன் அப்படிங்கிறது. மற்றபடி இட் வில் கோ ஃபார் தி ஹடலுங்க. சரி, பேங்க் நிஃப்டியை பற்றி பேசிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம என்ன பேசியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்து பார்த்தா அந்த ஓஏ பொறுத்து இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சிலிருந்து அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கான
போட்டியா தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் கன்சல்டேஷன்ல தொடங்கி அப்புறம் பாசிட்டிவ் ஓபனிங் ஆஃப் தி டே கிராஸ் பண்ணி மார்க்கெட் ஏறிச்சு. கிட்டத்தட்ட இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பைய போல் இருந்து மேல ரெண்டு டார்கெட்டு, அப்புறம் நியூட்ரல் ஜோன்லயே ட்ரேட் ஆகி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பைய போல் இருந்து ரெண்டு டார்கெட் மட்டும் இன்ட்ராடே மார்க்கெட் பேங்க் நிப்டி அச்சீவ் பண்ணிருக்கு. க்ளோஸ பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி ஒன்றும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் எல்லாம் கொடுக்கல. நிப்டி பாசிட்டிவ் க்ளோஸ் மாத்துக்கிறது கிடையாது. பேங்க் நிப்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபிளாட் க்ளோஸ், பியூர் ஃபிளாட் க்ளோஸ், பியூர் ஃபிளாட் க்ளோஸ் தான் நம்ம சொல்லணும். இந்த பியூர் ஃபிளாட் க்ளோஸ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 45,438, நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 45,362. நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது 45,362. பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் மார்க்கெட் ஸ்விங்கோட எண்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி பேங்க் நிப்டி இப்போ கன்வீனியன்ட்டாக அது புல் ஸ்விங்குக்குள்ள தான் இருக்கு. ஓகே, புல் ஸ்விங் வந்து 45,228 ஸ்டார்ட் ஆயிருது. அந்த 45,888 வரைக்கும் அந்த புல் ஸ்விங் போகுது. இப்போ கன்வீனியன்ட்டாக புல் ஸ்விங்குக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு, அது எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் புல் ஸ்விங்கோட அப்பர் எண்டை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா புல்ஸ்விங் வந்து வெளியே வர ட்ரை பண்ணும். கன்சால்டேஷன் ரேஞ்ச் இருக்கு, அதை தாண்டி தான் நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்கு. நெகட்டிவ் ஓப்பனிங் வரைக்கும் போறது சிரமம். பட் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் பியர்ஸிங்குள்ள போறது ரொம்ப சிரமமான விஷயமா தான் புல்ஸ்க்கு இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்ததுன்னா அதிகபட்சம் அது இந்த புல்ஸ்விங்ல இருந்து வெளியே வரக்கான முயற்சி இருக்கும். புல்ஸ்விங்ல இருந்து கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ள போறதுக்கான முயற்சிகளை மார்க்கெட் எடுக்கும், பியர்ஸ் எடுப்பாங்க. நெகட்டிவ் ஸ்விங் அப்படிங்கிறது 44,738 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கறத நம்ம இப்ப ஓஐ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, நாளத்தை இது முடிஞ்சிச்சு. ஓகே, ஓஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 44,600 ஓகே, நெகட்டிவ் சிங்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப கம்மி. நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே அந்த பியர் மார்க்கெட் புல் மார்க்கெட்டோடைய இந்த பாசிட்டிவ் சிங் இருக்கு இல்லையா 45,228, அதை டெஸ்ட் பண்ணும், அது கன்சல்டேஷனுக்குள்ளே வரும், அவ்வளோதான். நெகட்டிவ் ஓப்பனிங் நெகட்டிவ் சிங்குக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டி இல்லை அக்கார்டிங் டு தி ஒய். மார்க்கெட்டோடைய எங்கே வச்சுருக்காங்க 45,300 ஈக்குவல் பொசிஷன் தான் இருக்குது. பட் இங்கே 300% அடிஷன், அங்கே 100% 182% தான் அடிஷனு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க செயல் எதுவும் ப்ரெஷராக இல்லை, பெருசாக இல்லை. ஓகே, மார்க்கெட் பேங்க் நிஃப்டி மேலே ஏறது சிரமமான விஷயம்தான். அது கன்வீனியன்டா புல்லோடைய என்ன சொல்றது பாசிட்டிவ் ஸ்விங்குள்ள தான் இருக்கு. அதாவது புல் ஸ்விங்குள்ள தான் இருக்கு மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாலுமே பெரிய அளவில் ஒரு ரேலியெல்லாம் நம்ம பார்த்துட முடியாது. ஒரு இன்ட்ராடே லெவல்ஸ் கூட தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெருசாக அடிஷன் ஒன்றும் இல்லை. ஓகே, அதிகபட்சம் 45,500 வரைக்கும் அது புஷ் பண்ணலாம். 45,500 அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் 45,650 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் புஷ் பண்ணலாம். ஸ்விங்கோடைய எண்டை தொடர்றது சிரமமாக தான் இருக்கும். ஸ்விங்கோடைய எண்டை தொடர்றது சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வசதி இல்லை. ஸோ 45,438 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா ஸ்விங்குக்கு ஸ்விங்கோட எண்டை தொடராது. பட் ஒரு 600-700 வரைக்கும் அதனால் புஷ் பண்ண முடியும். ஸோ புல் சிங்குள்ள தான் நாளைக்கு இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுனாலுமே நெகட்டிவ் சிங்குள்ளே போக முடியாது. 44,738 தொட முடியாது. கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அதிகபட்சம். அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே பிரேக் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய கான்செப்ட். சரி, நிஃப்டியோடைய லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் நான் தரவா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு காலையில் நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ்லையுமே டிஸ்கார்ட்லேயுமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கைஸ், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.